தமிழ்நாட்டின் நிலையை உயர்த்த பாடுபட்டவர் என்பதால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை எழுப்பப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்காக கட்டப்பட்ட கட்டடம் இது. தற்போது மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதை கம்பீரமாக கலைஞர் அவர்களின் கனவு கோட்டையாகவே எழுந்து நிற்கிறது. 2001 தலைவர் கலைஞர் அவர்கள் மிக கொடூரமான முறையிலே அன்றைய ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டப்போ, அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த கே.ஆர். நாராயணன் அவர்களும் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் துடிதுடித்து போனார்கள். அப்பொழுது அன்றைய ஆட்சியாளர்களை கடுமையாக கண்டித்து கடுமையாக விமர்சித்தவர்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள். இந்திய நாட்டின் பிரதமர்களை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பலரை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்திய அளவிலே நிலையான ஆட்சியை உருவாக்குவதற்கும் துணை நின்றவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நாம் காணக்கூடிய நவீன தமிழ்நாடு என்பது தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்களால் உருவானது தான் இந்த தமிழ்நாடு. அதனால் தான் அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, நவீன தமிழ்நாட்டின் தந்தை என்று இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கும். திராவிடர் கழகத்தால் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு சிலை வைக்கப்பட்டது. ஆனால் அது சிலரால் கடப்பாறையை கொண்டு இடிக்கப்பட்டது. அப்பொழுதும் கலைஞர்களுக்கு கோபம் வரல, கவிதை தான் வந்துச்சு. எழுதினார். என்ன கவிதைன்னு கேட்டிங்கன்னா, உடன்பிறப்பே செயல்பட விட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில குத்தலை, நெஞ்சிலே தான் குத்துகிறான், அதனால் நான் நிம்மதி. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து நிறைவாக விழா பேருரை ஆற்றுவதற்காக வருகை தந்துள்ள மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வெங்கையா நாயுடு அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர், என்னுடைய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு தமிழக அமைச்சர் பெருமக்களே, பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இன்னாள் உறுப்பினர்களே, என்னுடைய பாசத்திற்குரிய என்னுடைய அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, கலைத்துறை அரசியல் துறை மற்றும் பல்வேறு துறைகளில் ஜாம்பவான்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரனும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்விலோர் பொன்னாள் என்று என்னாலும் மகிழ்ந்து போற்றும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டை, இந்த தமிழினத்தை, இந்த தமிழ் நிலத்தை வான் உயரத்துக்கு உயர்த்திய முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியின் அடையாளமாக தமிழினத் தலைவரின் இந்த மாபெரும் சிலை எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் நிலையை உயர்த்த பாடுபட்டவர் என்பதால் தான் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சிலை எழுப்பப்பட்டு வருகிறது. இன்று எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சிலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்று கேட்டால், தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் இடையிலே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்களுடைய சிலை அமைந்திருக்கிறது. இது மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. தந்தை பெரியாரின் ஈரோட்டு பள்ளிகளை படித்தவன், பேரறிஞர் அண்ணாவின் காஞ்சி கல்லூரிகளை பயின்றவன் என்று தன்னை பற்றி கலைஞர்வர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஏற்பவே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இடையிலே தலைவர் கலைஞருடைய சிலை அமைந்திருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்னவென்று கேட்டால்,
முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த ஓமந்தூரார் தோட்டத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மாபெரும் கட்டடம். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்காக கட்டப்பட்ட கட்டடம் இது. தற்போது மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அதை கம்பீரமாக கலைஞர் அவர்களின் கனவு கோட்டையாகவே எழுந்து நிற்கிறது. அதுதான் அவரது சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது. சிலையை திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இந்த விழா நடக்கக்கூடிய இடம் கலைவாணர் அரங்கமானது. ஒரு காலத்தில் பாலர் அரங்கம் என்று இது இருந்தது. அதனை மிக பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பி கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இத்தகைய சிறப்புகள் கொண்ட விழாவுக்கு மகுடம் வைப்பதைப் போல இந்திய குடியரசினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் வருகை தந்து தலைவர் கலைஞர் அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நட்புக்குரிய இனிய நண்பராகத்தான் மாண்புமிகு இந்திய குடியரசினுடைய துணைத் தலைவர் அவர்கள் எப்பொழுதும் இருந்து வருகிறார். துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல 2001 தலைவர் கலைஞர் அவர்கள் மிக கொடூரமான முறையிலே அன்றைய ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டப்போ அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த கே ஆர் நாராயணன் அவர்களும் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களும் துடிதுடித்து போனார்கள். அப்பொழுது அன்றைய ஆட்சியாளர்களை கடுமையாக கண்டித்து கடுமையாக விமர்சித்தவர் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள். அதே நட்பை இன்று வரையிலே பேணி வரக்கூடியவராக தொடர்ந்து இருக்கிறார். தலைவர் கலைஞரவருடைய சிலையை திறந்து வைக்க யாரை அழைக்கலாம் என்று நாங்கள் சிந்தித்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் அவர்களது முகம்தான் எங்களுடைய நெஞ்சிலே தோன்றியது. அவரை நேரில் சந்தித்து கேட்ட நேரத்தில் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார். மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் மிக சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகவாதி என்று பெயரெடுத்தவர். மாநிலங்களவையை கொந்தளிப்பான சூழலிலும் திறம்பட கையாண்டவர். எனவேதான் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் 60 பணியாற்றியதற்கு எத்தகைய திறமை வேண்டும் என்பது மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர்களுக்கு தெரியும். இன்று தலைவர் கலைஞரின் சிலையை அவர் திறப்பது மிக 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 சால பொருத்தமாக அமைந்திருக்கிறது. இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயர்ந்த பதவியில் இருக்கும்போது நம்முடைய தமிழின தலைவரின் சிலையை திறந்து வைத்திருப்பது இன்னும் பெருமைக்குரிய நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் திருவுருவப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் திறந்து வைத்தார்கள். தலைவர் கலைஞரின் சிலையை குடியரசு துணைத் தலைவராகி நீங்கள் இங்கே வந்து திறந்து வைத்திருக்கிறீர்கள். இந்திய நாட்டின் பிரதமர்களை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பலரை உருவாக்கியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இந்திய அளவில் நிலையான ஆட்சியை உருவாக்குவதற்கும் துணை நின்றவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் 5 முதலமைச்சராக இருந்து இந்த நவீன தமிழகத்தை உருவாக்கியவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய மாமனிதருக்குத்தான் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக 1967 ஆட்சி அமைத்த நேரத்தில் கலைஞர் சொன்னார், ஏழை குலத்தில் உதித்த ஒரு தமிழன் ஏறுகிறான் அரசு கட்டிலில், இனி ஏழைக்கு வாழ்வு வந்தது என்று தலைப்புச் செய்தியாக முரசொலியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் 2 தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிலை இயற்கையை நமக்கு அனுமதித்தது. அதன் பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற இந்த இயக்கத்தை தனது இறுதி மூச்சு வர காப்பாற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். நம் தலைவர் கலைஞர் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் கோலோச்சியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியமா எத்தனை குரலோவியமும் தொல்காப்பிய பூங்காவும் பொன்னர் சங்கரும் காலத்தால் அழிக்க முடியாத காப்பியங்கள். திரையுலகமா இன்றும் பராசக்தி மனோகரா பூம்புகார் வசனங்கள் நாட்டிலே ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது.
என்னுடைய பாசமிகு நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு நன்கு தெரியும், நன்கு அறிவார். திரையுலகத்திற்குள் வரக்கூடியவர்கள் கலைஞரின் வசனத்தை பேசி அதில் தங்கள் திறமையை நிரூபித்து உள்ளே நுழைந்தவர்கள் என்பது வரலாறு. அரசியலா, ஒரு மாபெரும் அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பு ஏற்று ஏறக்குறை 50 ஆண்டுகள் அதை ஏற்று வழிநடத்தியவர் ஒரே தலைவர் ஆட்சியா? இன்றைக்கு நாம் காணக்கூடிய நவீன தமிழ்நாடு என்பது தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது, அதற்கான உள்ளார்ந்த அக்கறை அவருக்கு இருந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களின் விடியலாக அவர் விளங்கினார். அத்தகைய மக்களின் உயர்வுக்காக எழுதினார், அவர்களுக்காக பேசினார், அவர்களுக்காக போராட்டம் நடத்தினார், அவர்களுக்காக சிறையில் இருந்தார். ஆட்சி அதிகாரம் கிடைத்ததும் அவர்களுக்காக திட்டங்களை தீட்டினார். அந்த திட்டங்களால் உருவானதுதான் இந்த தமிழ்நாடு. அதனால்தான் அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, நவீன தமிழ்நாட்டின் தந்தை என்று இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் உருவாக்கிய கல்லூரிகளில் படித்தவர்கள், அவரால் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அவர் காப்பாற்றி கொடுத்த சமூக நிதியால் உயர்வு பெற்றவர்கள், இலவச மின்சார திட்டத்தால் மண்ணை செழிக்க வைத்திருக்கக்கூடிய உழவர் பெருமக்கள், சிப்காட், சிட்கோ, தொழில் வளாகங்களால் வேலைவாய்ப்பை பெற்றோர், குடிசை மாற்று வாரியத்தால் வீடுகளை பெற்றோர், நிலங்களை பெற்ற ஏழை எளியவர்கள், மருத்துவ காப்பீட்டு திட்டத்தால் நல்வாழ்வு பெற்றவர்கள், மகளிருக்கு சொத்துரிமை தரப்பட்டதால் சொத்துக்கள் பெற்ற மகளிர்கள், சுய உதவி குழுக்களால் வாழ்க்கை தரம் உயர்ந்த மகளிர்கள், பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள், லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் என தாய் திருநாட்டில் திரும்பிய பக்கமெல்லாம் நலத்திட்டங்கள் மூலமாக கோடிக்கணக்கானவர்களுக்கு பயனளித்த வான்போற்றும் வள்ளல் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரும் அவரால் பயன்பெற்றவராக, அவர் தீட்டிய திட்டங்களால் பயன்பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த வகையில் அனைத்து மக்களின் தலைவராக இருந்தவருக்குத்தான் இன்றைய நாள் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சமுதாயத்திற்காக உழைத்த எத்தனையோ பெருமக்களுக்கு சிலைகள், நினைவகங்கள், மணிமண்டபங்கள் அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு எத்தனை சிலை அமைத்தாலும் ஈடாகாது. அண்ணா சாலையில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மத்தியில் அமைந்திருக்கும் இந்த சிலை ஈடு இணையில்லாதது. இதே அண்ணா சாலையில் தந்தை பெரியாருடைய விருப்பப்படி திராவிடர் கழகத்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டது. ஆனால் அது சிலரால் கடப்பாறையை கொண்டு இடிக்கப்பட்டது. அப்பொழுதும் கலைஞர்களுக்கு கோபம் வரலை, கவிதை தான் வந்துச்சு. எழுதினார், என்ன கவிதைன்னு கேட்டிங்கன்னா, உடன்பிறப்பே செயல்பட விட்டோர் சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில குத்தலை, நெஞ்சிலே தான் குத்துகிறான், அதனால் நான் நிம்மதி, வாழ்க வாழ்க என்று எழுதி காட்டியிருக்கிறார். அதே தலைவர் கலைஞர் கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டே தான் இருப்பார். அப்படி வாழப்போகக்கூடிய தலைவரின் தலைமை தொண்டன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய முழக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் கலைஞர் புகழ் வாழ்கவே. நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.